வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீ டைம். இப்போலாம் எனக்கு வெளியே போகவே தோணலைங்க. நல்லா போர்வை எடுத்து புதிட்டு தூங்கணும் போல இருக்குது. ஏன் பசிக்க கூட மாட்டேங்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்திரிக்க கூட மாட்டேன்றேன். ஒரே மந்தமாக இருக்குது. தலை வலிக்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் வலிக்காத மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு லைட்டாக வெயில் அடிக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வேகமாக காற்று அடிக்குது, அப்புறம் குளிர்ச்சியாகவும் இருக்குது. அதாவது எப்படின்னா, என்னது, ஒருவேளை இந்த சீசனுக்கும் என்னோட மூடுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வர பாருங்கள். அந்த கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மொத்தம் 6 சீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 5 சீசன் இருந்துச்சு, இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ப்ரீ வின்டர். ப்ரீ வின்டர் பார்த்திங்கன்னா அக்டோபர் மிட்லேருந்து டிசம்பர் மிட் வரைக்கும் இருக்கும். தென் டிசம்பர்லேருந்து ஃபிப்ரவரி வரைக்கும் வின்டர் சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிப்ரவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஸ்ப்ரிங் சீசன், மார்ச் டு மே சம்மர் சீசன், ஜூன் டு செப்டம்பர் அதாவது இப்போது நம்ம இருக்கிற சீசன் வந்து மான்சூன் சீசன். அதுக்கப்புறம் அக்டோபர் டு நவம்பர் பார்த்திங்கன்னா ஆட்டம் சீசன். சீசனல் சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட், அதாவது நம்மளோட அட்மாஸ்பியர், டெம்பரேச்சர், லைட், அதாவது சூரிய ஒளி எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் இருட்டுது, இந்த டே அண்ட் நைட் ஹவர்ஸ், இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம சீசனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கோம், சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் அந்த மாதிரி. ஸோ இந்த சீசன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த சீசனில் சம்மர் சீசனில் நல்ல ஒரு ஜூஸ் குடிக்கணும், ஸோ வின்டர் சீசனில் நல்ல சூடாக ஏதாவது சாப்பிடணும், இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல சீசன்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட் வகிக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட பாடி அண்ட் மைண்டையும் சீசன்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட மூடுக்கும் அதாவது நம்மளோட மனநிலைக்கும் சீசன்ஸ்க்கும் வந்து இருக்க கனெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட மூடு ஸ்விங்ஸுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், ஆனால் இந்த லைட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுதாமா. அதாவது இப்போது சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த சன்லைட் லெவல் ஆஃப் சன்லைட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வின்டர் சீசனில் நம்ம சன்லைட்டை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதுவே சம்மர் சீசனில் 6 மணி 7 மணிக்கிட்ட ஆனாலுமே அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லைட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் நம்மளோட மூட் ஸ்விங்ஸுக்கும் ரொம்பவே பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து எப்போது சன் வந்து ரைஸ் ஆகுது, எப்போது சன் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமாமா. நம்ம பாடியில் ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்குது, அது பேர் வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இது கூட இன்னொரு பேர் வந்து ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த சைக்கிள் தான். ஸோ நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது, டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது, டைஜிஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் இந்த கிளாக் தான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இப்போது இன்றைக்கி வந்து நான் இந்த டைமுக்கு தூங்கினேன் அப்படின்னா இதே டைமுக்கு நான் ஒரு 5 நாள் தூங்கிட்டு வரேன்னா எனக்கு நான் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் இருந்தாலுமே சரி அந்த டைம் ஆனால் எனக்கு வந்து தூக்கம் வந்துடும். ஸோ என்னோடய பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிரும். இப்போது நான் வந்து ஒரு 10-12 மணிக்கு தூங்கி தூங்கி பழகிட்டேன் அப்படின்னா என் பாடி வந்து நான் தூங்கணும்னே நினச்சாலும் அந்த டைம் வர வரைக்கும் தான் முழிச்சு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்டர்னல் கிளாக்கோட ஒரு பெரிய வேலை. இப்போது இந்த கிளாக்குக்கும் இந்த லைட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது.
இப்போது சன்லைட் வந்து விண்டர் சீசனில் கம்மியாக இருக்கனால நம்ம பாடியில் வந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மியாக வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த செரட்டோனின் ஹார்மோனோட வேலை பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளை வந்து ஹாப்பியாகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் அண்ட் நம்ம பாடியில் இருக்க அதர் ப்ராசஸ்க்கும் இது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதர் ப்ராசஸ் அப்படின்னா ஸ்லீப், டைஜிஷன், நம்மளோட போன் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போது இந்த செரட்டோனின்ங்கிற இந்த ஒரு ஹார்மோன் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வந்து செக்ரீட் ஆனால் நமக்கு பிரச்சனை தான். ஸோ இந்த லைட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து லைட்டுக்கு வந்து இந்த விண்டர் சீசனில் கம்மியாக எக்ஸ்போஸ் ஆகுறதுனால செரட்டோனின் வந்து கம்மியாக செக்ரீட் ஆகுது. ஸோ இதனால் இது பண்ணக்கூடிய கரெக்டாக பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அதனால நமக்கு வந்து மூடு சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மூடு சேஞ்சஸ் வந்து எதை காஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப எனர்ஜி இல்லாமல் ஃபீல் பண்ணுறோம், லெஸ் சோஷியலாக இருக்கும், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போய் பேசுகிறது, வெளியில் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த விண்டர் சீசனில் மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போகுது. அண்ட் நம்ம ஸ்லீப்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீசனல் சேஞ்சஸ்க்கு நம்ம பாடி கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்த மூட் சேஞ்சஸ். ஸோ இந்த சீசன் சேஞ்ச் ஆகுறதுனால லைட் வெளிச்சமும் வந்து சேஞ்ச் ஆகுது, அதனால நம்ம மூடும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில வேஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சன்லைட்டுக்கு வந்து நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக வரும். இந்த மான்சூன் சீசனில் கொஞ்ச நேரம் சன்லைட் வரும், அப்புறமேட்டு மழை பெய்யும், அப்புறமேட்டு சன்லைட் வரும், அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சன்லைட் வர நேரத்தில் நம்ம பாடியை போயிட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட மூடில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லை சன்லைட்டே வரல அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்கேஜ் பண்ணணும் நம்ம பாடியை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் எக்ஸசைஸ், ரன்னிங், வாக்கிங், ஜாகிங், ஓகேவா, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பாடியை என்கேஜ் பண்ணும். அடுத்தது கரெக்டான ஃபுட்டை வந்து சாப்பிட்ணும். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்டு நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம வந்து இந்த விண்டர் சீசனில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பாடி வந்து ஒரு என்தூஸ்டியாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுகிறது, வெளில போகிறது, இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலே நம்ம மூட் ஸ்விங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே, நம்ம கண்ட்ரோல் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை இதெல்லாம் பண்ணியும் என்னால் வந்து என்னோடய மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை வந்து போய் பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் இந்த சீசன் அப்போ மட்டும் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை பார்த்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் பை.